அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் கடை ரிசல்ட் பற்றின அப்டேட்ஸ்களை தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ரேஷன் கடை ரிசல்ட் பற்றின ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். அக்டோபர் 9ஆம் தேதி இன்றைக்கி வரக்கூடிய ரிசல்ட்கள் பற்றின அப்டேட்டுகளை தொடர்ந்து பார்க்கலாம். அதே மாதிரி ரேஷன் கடை ரிசல்ட்டுகள் இன்னும் வெளிவராத மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஒரு 7 டிஸ்ட்ரிக்கு ரிசல்ட்டு வராமல் இருக்குது. அதில் லாஸ்ட்டாக வந்து தருமபுரி மாவட்டம் வந்துருச்சு. மற்ற மாவட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். தென்காசி மாவட்டம் இன்னும் வரல. சென்னை டிஸ்ட்ரிக்கும் இன்னும் ரிசல்ட் வெளியிடாமல் இருக்காங்க. மதுரைக்கும் ரிசல்ட் வெளியிடாமல் இருக்காங்க. இதில் பாருங்கள், தலைநகரம் சென்னைக்கு வெளியிடலை, அதே மாதிரி மதுரை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதுவும் ஒரு மிகப்பெரிய கேபிட்டல் சிட்டி மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த 2 டிஸ்ட்ரிக்குமே இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க. அடுத்தது விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இந்த 2 டிஸ்ட்ரிக்கும் வெளியில. ஸோ கேஸ் இருக்குது அப்படின்ற அப்டேட்ஸ் சொன்னாலும், கேஸ் இருந்தாலும் நோ இஷ்யூ, கேஸுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை, ரிசல்ட் வெளியிடுவாங்கன்ற அப்டேட்ஸு நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கேன். புதுக்கோட்டைக்கு அப்படி தானே வெளியிட்டாங்க, புதுக்கோட்டைக்கும் கேஸ் இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலும் ரிசல்ட் விட்டுருக்காங்க. அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, சாரி, பெரம்பலூர் சொல்கிறதுக்கு அப்படி மாதிரி சொல்லிட்டேன். புதுக்கோட்டைக்கும் இன்னும் ரிசல்ட் வெளியிடலை. பெரம்பலூர் தான் கேஸ் இருந்தது, புதுக்கோட்டைக்கு ரிசல்ட் வெளியிடலை. இப்போ கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுக்கோட்டை இதுக்கெல்லாம் ரிசல்ட் வெளியிடலை. இதில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி கேஸ் இருக்குன்றாங்க. பட் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, ரிசல்ட் வெளியிடுவாங்க அப்படின்ற அப்டேட் தான் அதிகாரிகள் சொல்லியிருக்கக்கூடிய தகவலும் பார்க்க முடியுது. அதுக்கு அடுத்து புதுக்கோட்டை, தருமபுரி, தேனி. ஸோ இதில் தருமபுரி டிஸ்ட்ரிக்கு விட்டுட்டாங்க, இப்போ சனிக்கிழமை விட்டுட்டாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த 7 டிஸ்ட்ரிக்டில், அதாவது தேனி ஆகட்டும், புதுக்கோட்டை ஆகட்டும், கள்ளக்குறிச்சி ஆகட்டும், விழுப்புரம் ஆகட்டும், மதுரை, சென்னை, தென்காசி, இதிலெல்லாம் ரிசல்ட் வெளியிட எந்த இஷ்யூஸும் இல்லை, ரிசல்ட் வெளியிட போகிறதாகவும் சொல்லிட்டாங்க. ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்காக வெளியிட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்கும் ரிசல்ட் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் நிறைய நான் சொல்கிறத விட சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னாக்க, இந்த வாரத்துக்குள்ளே ரிசல்ட்டு கன்ஃபார்ம் வந்துடும். குறிப்பாக இன்றைக்கி ஈவினிங்குள்ளாரே ஒரு 3 டிஸ்ட்ரிக் வெளியாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா 12ஆம் தேதிக்குள்ளார ரிசல்ட்டுகளை வெளியிடணும். அதற்குண்டான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதுக்குள்ளார இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் போட்டு முடிக்கணும். அதாவது ரிசல்ட் வெளியிடுறது இது கிடையாதுங்க, ரிசல்ட் வெளியிட்டு அப்பாயின்மெண்ட்டே பண்ணணும். ஸோ சரிங்களா. ஸோ அதனால் ஷார்ட் டைம் இருக்கிறதுனால ரிசல்ட் டக்கு டக்குன்னு வெளியிட்டுருவாங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளார 2லிருந்து 3 டிஸ்ட்ரிக் ரிசல்ட் வருவதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மகிழ்ச்சியான அப்டேட்டோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.